இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆப்ரகான் மலையாளத்துல செக்க போடு போட்ட ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தை சொல்லணும் சேனலுக்கு புதுசா இருந்தா பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போவோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்க உங்க அப்பாவை ஹீரோவையும் ஊரை சுத்தி பாக்கலாம் சொல்லிட்டு இங்க ஒரு இடத்துக்கு கேரளால வந்துருக்காங்க அதே நேரத்துல அப்பா குழந்தைகிட்ட வளர்க்கும் போல நைட்ல ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு ராஜா மந்திரி கதை அந்த ராஜாக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் கதைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இப்ப ஹீரோ ஒரு போன் கால் வருது யாருன்னு பார்த்தா அங்க இருக்க ஸ்டேஷன்ல இருந்தா சோ நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஒரு கொலை நடந்துடுச்சு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நீங்க வரணுங்க சார் பக்கத்துல வேற யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்ஜென்டா கூப்பிடுறாங்க அவங்க வைஃப திட்டுறாங்க எந்த போனும் வராது அப்படின்னு தானே சொல்லி எங்க கூட வந்தீங்க இந்த நம்பர் யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கே தெரியல இந்த நம்பர் எப்படி தெரியும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா தான் கொடுத்தான் ஒருவேளை எமர்ஜென்சின்றதால என்ன கூப்பிடுறாங்களோ என்னவோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காப்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க நீங்க எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோ இந்த பக்கம் கார் எடுத்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காரு அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோவும் போனப் பண்றாரு ஏங்க சுத்தி பார்க்கலாம்னு வந்தா இங்க கூட போனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் போய்கிட்டு இருக்கேன் போய் பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு சார் என்ன சார் சொல்றீங்க இந்த நம்பர் புதுசா இருக்கு அதுவும் இல்லாம நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு போனே பண்ணலன்னு சொல்றாரு நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க காரை உடனே யூட்டன் அடிச்சு ஹீரோ தங்கியிருந்த அந்த ரூமுக்கு போனா வீடேஜ் எல்லாம் போய் கிடக்குது பொண்டாட்டி பிள்ளையும் காணாம் அவனே கடத்திட்டான் பாவும் பிள்ளையும் தவிச்சு பொண்டாட்டியும் பிரிஞ்சு நம்ம ஹீரோ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட தூக்கத்திலையும் அதையே நினைச்சுட்டு இருக்காரு கேங்கு தான் கடத்தினாங்க ஆனா கடத்தினா உங்க பொண்ணையும் உங்க பொண்டாட்டியும் கொலை பண்ணிட்டாங்க ஆனா கொலை பண்ண அந்த நேரத்தில் அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்க புதைச்சாங்கன்றது எதுவுமே எனக்கு தெரியல சார் எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லைன்னு இவனும் கொஞ்சம் கோமல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவா அவனுக்கு சாப்பாடு பிரியாணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து என்னென்ன கேக்குறாரு எங்க புதைச்ச என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாரு ஆனா அவன் வாயவே திறக்க மாட்டான் சொன்னதையே திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனி காமிக்கிறாங்க ஒருத்தர் நடந்து வர்றாரு அவங்க வைஃபும் கால் பண்ணி பேசிக்கிட்டே வராங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறான் அப்படின்னு அவரோட டூ வீலர் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல இந்த பக்கத்துல பார்த்தா ஒரு டீ கடையில ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காரு எங்களோட புலப்பெல்லாம் நாய் பழப்பு சார் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருந்த அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி இந்த பாலத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து கிடக்குது பாவம் அடிப்பட்டு ரொம்ப ரத்தமா போய்கிட்டு இருக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு போன் வருது ஆனா ஆக்சிடென்டே தான் நடக்க போகுது அந்த ஃபோன் பேசிக்கிட்டே அந்த பைக் ஓட்டிட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா அவருக்கு பின்னாடியே வந்து ஒரு பொலிரோ இந்த பிக்கப் இருக்கு இல்லையா அது வந்து அடிச்சு ஸ்பாட்ல அந்த ஆளு தர தரன்னு எழுதிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கிறான் ஸோ தான் அந்த ஆம்புலன்ஸே வருது ஸோ ஆம்புலன்ஸ் வருது அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுக்கிட்டு இங்க இருக்கிற கூட்டிட்டு வராங்க ஸோ செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கு பயங்கரமான தலையில அடிபட்டிருக்கு அவங்களோட ஒய்ஃபுக்கு எல்லாருக்கும் போட்டு வர வைக்கிறாங்க செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஆளுக்கு ஒரு பக்கம் காலேயே சுரணியே இல்லை அடிப்பட்டவரோட மனைவி கிட்டே டாக்டரு இதெல்லாம் அடிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதாம்மா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நாள் போக்கில் இதெல்லாம் ஒன்று பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் அடிப்பட்டவருக்கு நாளாம் அதனால செலப்ரேட் பண்ணுன்னு சொல்லி அங்கே இருக்கிற பேக்கரி கடைக்கு போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் வராங்க அதே நேரத்தில் அந்த அம்மாவை யாரோ ஒருத்தவன் காருக்குள்ள நின்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே தெரிய வருது அந்த அம்மாவும் கேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்து பார்த்தா ஒரே கத்தாக கத்துது என்னடான்னு பார்த்தா அவன் வீட்டுக்காரனை பண்ணி போட்டு வச்சுருக்காங்க ஸோ அடிப்பட்ட ஆக்சிடெண்ட்டாக சேர்த்தாங்க இல்லையா அவனை வயத்த கிழிச்சி அவனை பண்ணி போட்டிருக்கு முடிச்சிருக்கான் இப்ப அடுத்தது போலீஸ்காரங்க வராங்க நம்ம ஹீரோவும் வராரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு ஒன்னும் பெருசா எந்த தடையுமே கிடைக்கல ஆனா அவன் தலைக்கானைக்கு கீழே ஒரே ஒரு கடிதாசி மட்டும் இருக்கு அதுல ஹாப்பி பர்த்டே டூன் போட்டு இந்த ரோஜா பூ போட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் பாக்குறாங்க எதுவுமே ஒர்க் ஆகல அங்க இருக்கிற டாக்டரையும் கேக்குறாங்க பர்டிகுலரா இந்த ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமராவை ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் ஒர்க் ஆகும் சார் இப்பதான் ஒர்க் ஆகல என்னன்னு தெரியல யார் குழப்பனாங்கன்னு தெரியல அப்படின்னு இவரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருந்தார் இல்லையா அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க உனக்கு யார் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க அந்த நம்பரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்தா அது ஒரு இன்டர்நெட் கால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்த டைமும் ஆக்சிடென்ட் நடந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ண டைமும் வேற வேறையாக இருக்குது ஸோ ரிப்போர்ட்டில் இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குலகார கரெக்டாக எந்த இடத்துல கட் பண்ணால் உயிர் போகுங்கிற இந்த மெடிக்கல் பற்றின விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோக்கு தெரிய வருது இப்போ இறந்து போனவரோட அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு யாராவது எதிரிங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்குன்னு பெருசாக யாரும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்களும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் ரிப்போர்ட்டிங் வருது ரிப்போர்ட்டில் எந்த தடையும் இல்லை ஆனால் கொலை பண்ணவன் சாதாரண ஆள் கிடையாது இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெடிக்கல் டெக்னிக்கல் தெரிஞ்ச ஒரு ஆளால் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் கிளிக்க முடியும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறது வந்துடுதுன்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரி இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல அந்த டைமை வச்சு அந்த பக்கமா போற பெட்ரோல் பங்க்ல இருக்க சிசிடி கேமரா வச்சு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல அந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற வீட்டுல இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஏதாவது வண்டி ஏதாவது நின்றுச்சா போச்சா அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பக்கத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற சிசிடி புட்டேஜ்ல ஏதோ ஒரு வேன் இந்த மஞ்சள் கலர்ல இருக்க பொலிரோ வேன் தான் இடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டும் பிடிக்கிறாங்க அதே நேரத்துல கட் பண்ணா இந்த பக்கத்துல அதே பொலிரோ வேன்ல ஃபுல்லா முகமடி போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஓட்டிட்டு வரான் முன்னாடி பக்கத்துல பல்சர் வண்டியில ஒருத்தர் போறாரு போறவரை சுத்தி ஒரு நாலஞ்சு கேங்க அவன சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வேனும் பின்னாடி வந்தத பார்த்து அவனுங்க தெறிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க அடிபட்டு கீழ கடக்கிறவன இந்த ஆளு திரும்ப தூக்கி தன்னோட வேனுக்குள்ள போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இறக்கி போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஹாஸ்பிடல்ல இருக்கவங்கலாம் பாக்குறாங்க ஆனா இவன் கருப்பு கலர் கோட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்ததால பெருசா அடையாளத்தை யாரும் கண்டுபிடிக்கல கீழ கடக்குற அவனை தூக்கிட்டு வந்து அட்மிட்டும் பண்றாங்க அங்க இருக்கிற போலீஸ்காரங்களா வந்து இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல சார் அடிக்கடி இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் மேல ஏற்கப்பட்ட கேஸ்லாம் இருக்கு அடிதடியும் இருக்கு அன்னைக்கு நைட்டு போலீஸ்காரங்க எல்லாம் டியூட்டியில இருக்கிறாங்க அதே நேரத்தில் திரும்பவும் நைட் டைம்ல அதே வேணும் இங்க வருது ஹாஸ்பிட்டலுக்கு வருது ஏதோ ஒரு பேக்ல டாக்டர் மாதிரி வேசெல்லாம் போட்டுக்கிட்டு இங்க அட்மிட் பண்ண அந்த இங்க வந்து காலில் ஒரு பக்கம் அறுக்கவும் ஆரம்பிக்கிறான் அடுத்த அடுத்த நிமிஷம் அவனும் இறந்து போறான் இப்போ அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்க எல்லாரும் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஹீரோவும் வராங்க இப்போ இது இன்னொரு கொலையா ஆயிடுச்சு இல்ல இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் செக் பண்றாங்க அதே மாதிரி அவனுக்கு கீழேயும் இன்னும் இருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு ஆனா ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எழுதிருக்கிறது இன்னைக்கு இந்த ஆளுக்கு பிறந்த நாள் கிடையாது ஆனா இன்னும் ரெண்டு பேர்த்த கொலை பண்ண போறதா அங்க இருக்கிற சைகோ பாட்டு சொல்றான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறாரு அதே டைம்ல நைட் டைம்ல இருந்த சிசிடி புட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க கரண்ட் பவர் கட் ஆனதால பெருசா ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆனா அவன் நடக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறான் அது மட்டும் இல்லாம அவனை பாக்குறது கொஞ்சம் பலசாலி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சிசிடிவில கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் விட்னஸ் வச்சு நம்ம ஹீரோவோட டீம் கண்டுபிடிக்கிறாங்க அடுத்ததா இறந்து போனா அவனோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா இறந்து போனோட அப்பா சரியான குடிகாரம் போல அவன் அங்க குடிச்சிட்டு உக்காந்துருக்கிறான் அதே நேரத்துல இறந்து போனவங்களோட அம்மா பயங்கரமா இருக்கிறாங்க அவன் பாவம் சார் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணுவான் ஆனா இவங்க அப்பன பாரு இவன் குடி குடினு அடிமை ஆயிட்டான் அப்படின்னு அந்த அம்மா இவரை பத்தி திட்டிட்டு இருக்கு ஆனா இவருமே ஹாஸ்பிட்டல்ல இந்த பிணத்தை பாத்துக்கிற ஒரு வாட்ச்மேன் வேலையை தான் இவரும் பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் நியூஸ் மீடியான்னு இந்த கேஸ் ரொம்ப பயங்கரமா பேசப்படுது அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற எஸ்பியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவும் சைக்கோபாட் கண்டிப்பா ஒரு வேனை தான் எல்லாருமே ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்றான்னு மட்டும் எனக்கு தெரிய வருது மத்தபடி அவனை எதையுமே பண்ண முடியல அதுவும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமா ஒன்னு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல இவன் எதுக்காக இந்த கொலை பண்ணலாம் ஒருவேளை முன்பகையா இருக்கணுமோனு எனக்கு டவுட்டா இருக்கு பழைய பகையை தீர்த்துக்கிறானோன்னு டவுட்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ அதே நேரத்துல இந்த பக்கத்துல காமிக்கிறாங்க அதே வண்டி இந்த பக்கம் வருது கருப்பு கலர் கோட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்ட ஒரு ஆளு இங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் கடைக்கு வந்து அங்க இருக்கிற சப்ளையர் கிட்ட ஒரு லட்ட ஒன்னு கொடுக்க ஆரம்பிக்கிறான் அவரும் சாப்பிடுறாரு சாப்பிட்டுட்டு ஏதோ பிசினஸ் டீலிங் பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹோட்டலோட ஓனரும் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கமா ஏஞ்சி வர்றாரு ஆளால் நடக்கவே முடியலங்க தள்ளாடி வராரு அப்படியே பொத்துனு கீழே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தூக்கிட்டு போய் அவரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க ஸோ அட்மிட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க ஆனால் ஸ்கேன் எடுக்க போற அந்த நேரத்தில் பவர் கட் ஆகுது திரும்பவும் அதே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கெட்ட போட்டுக்கிட்டு ஒரு பேக் ஒன்னு எடுத்துக்கிட்டு நேரம் மேலே போறாங்க அந்த ஆளு அட்மிட் பண்ண அந்த ஆளையும் கொலை பண்ணி போட்டுடலாம் இப்ப திரும்ப போய் இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அந்த ஓனரை சேர்த்த அவங்களோட டீமையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க வேலைக்காரங்கள அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்னும் தெரியல சார் நல்லா தான் சார் இருந்தாரு திடீர்னு மயக்கம் போட்டுட்டாரு ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏதாவது வண்டி இந்த மாதிரி இவங்களோட குலகாரனோட ஐடென்டிஃபிட் வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவோ அப்போ ஒன்னு சொல்றாங்க ஆமா சார் எங்க கடைக்கு ஒருத்தர் சப்ளை பண்ண வருவாரு அவர் இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கருப்பு கலர் கோட் போட்டுக்கிட்டு ஒரு மகேந்திரா பொலிரோ வண்டியில தான் சார் வருவார் எப்பவுமேன்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவரை பத்தி டீட்டெயில் ஏதாவது இருக்குமா அட்ரஸ் தெரியுமான்னு சொல்லி ஹீரோவும் கேட்க அவரை பத்தி டீட்டெயில் அட்ரஸ் எதுவும் தெரியல சார் அதுவும் இல்லாம அவர் எப்போ வந்தாலும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வருவாரு பெருசா ஒன்னும் தெரியாது ஆனா ஒரு தடவை எங்களோட கடையில இருந்தவருக்கு அக்கவுண்ட்ல காசு போட்டிருக்கோம் அவங்களோட அக்கௌன்ட் டீடைல் நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆளுங்க சொல்றாங்க அதை வச்சு அக்கௌண்ட் அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு போனா அந்த அட்ரஸ்ல இருக்கிறவர் இறந்த ரெண்டு வருஷம் ஆகுதான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு தலையே வெடிச்சு போகுது என்னடா இது இறந்து போனவனோட அக்கௌண்ட் அவன் யூஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் பார்த்தா ஒரே ஒரு தடவை தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணமே போயிருக்கு அதுவும் அந்த ஹோட்டல்ல இருந்து தான் போயிருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இருக்காங்க அப்போ பக்கத்தில் மீட்டிங் போகுது அதை ஒருத்தவங்க ஹிந்தியில் பேசுறாங்க இன்னும் ஒருத்தவங்க டிரான்ஸ்லேஷன் தமிழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீமில் ஒரு லேடி போலீஸ் சொல்கிறாங்க நீ சொன்னது கரெக்டு தான் அந்த லெட்டரில் அவங்க எழுதின வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்க்கணும் அது எந்த லாங்குவேஜ் சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க இதை பற்றி அங்கே இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட கேட்டால் இது பொதுவாக ஒரு பிண அறையில் தான் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கோம் இந்த வாசகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அங்கே இருக்கிற ஒரு லேபுக்கு போகிறாங்க ஸோ நிறையா புலங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா மார்ச் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட

பாட்டை சட்டமாக இருந்தான் சார் அதனால எனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நிற்காமல் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டிரைவர் சொல்கிறான் அவன் பார்க்க எப்படி இருந்தான் அதை சொல்லியா அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் கேட்க சார் அவன் பார்க்கலாம் முடியல சார் அவன் ஃபுல்லாக கோட்டு போட்டிருந்தான் மாஸ்க் வேறு போட்டிருந்தான் சார் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆனால் ஒரு டாட்டா ஏசி வண்டி ஒன்று இருந்தது சார் மஞ்சள் கலரில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவனால் பேச முடியாது சார் அவன் ஒரு மைக்கு மாதிரி வச்சுக்கிட்டு தான் ஏதோ கையில் வச்சு பேசிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பக்கத்தில் இருக்க இன்னொரு போலீஸ்காரரு இந்த மாதிரியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ஸோ நல்லா பேசிகிட்டு இருந்தவங்களால் திடீர்னு பேச பேச முடியாம போச்சுன்னா தொண்டையில வச்சு ஒரு லென்ஸ் மூலயமா பேசுவாங்க இல்லையா அது எங்க அப்பாவுக்குமே இருந்தது சார் எங்க அப்பாவும் ஒரு வருஷம் அதை வச்சுதான் பேசுவாரு சோ தான் சார் கேட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த டிரைவர் ஆமா சார் இதை தான் அவன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ஹீரோவோட போலீஸ் டீம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம தேடிக்கிட்டு இருக்க கொலகாரம் ஒரு வாய் பேச முடியாத ஆளு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க இப்போ வாய் பேச முடியாம அதுக்காக ட்ரைனிங் எடுத்தா தான் பேச முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு சில்ற பேர் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அறுபது வயசுக்கு மேல் பட்டுவாங்க ஏகப்பட்ட பேரு ஒரு மூணு நாலு வருஷத்துல இளைஞர்களை மட்டும் ஒரு இருபத்தி ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கிற ஆளுங்களை கணக்கெடுக்கிறாங்க சோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி போய் கேட்டா அந்த காலத்துல எல்லாம் எயிட்டி சார் இதெல்லாம் நடந்தது அத வச்சு பார்க்கும் அதெல்லாம் மேனுவலா எழுதுண்டு சார் அதுக்கு எதுவும் ரெக்கார்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க கடைசியா அவங்களோட டீட்டெயில்ஸ் போயிட்டு இந்த மைக்கு வாங்குறவங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க அப்ப வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் செக் பண்றாங்க அப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்த பக்கத்துல இருக்கிற அட்ரஸ்க்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க பார்க்கும்போது ஒரு அட்ரஸ் ஒன்று மேட்ச் ஆகுது ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம ஹீரோவோட டீம் போகிறாங்க ஸோ போன இடத்துல அங்கே ஒரு வயசான அம்மா இருக்காங்க உங்கள் பையன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவர் பேர் கிருஷ்ணா ஜோசப் ஸோ ஜோசப் அங்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இல்லை சார் அவன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதனால் போனான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லை சார் எனக்கு அவனுக்கு ஒத்து வரல அது மட்டும் இல்லாமல் அவன் நல்லா பாடுவான் சார் சூப்பராக பாடுவான் சார் ஆனால் ஒரு சின்ன அவன் தொண்டையில் இருந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணு சொல்லி கேரளா இருக்க கோழிக்கோடு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனோம் அங்கே நடந்த ஆப்ரேஷனில் அவரால்

சிவகுமார்டை விசாரிச்சாலும் கோழிக்கோடுல வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் நீங்க இருக்கும்போது பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டை வச்சு சொல்லி கேட்கறாங்க ஆப்ரேஷனா நான் வந்து ஜென்ரல் மெடிக்கல தான் சார் படித்தேன் எனக்கும் ஆப்ரேஷனுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க இருந்தாலும் அந்த சிவகுமார் சொன்னதை நம்ம ஹீரோ நம்பல அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி அவரோட டீட்டெயில் வச்சு கேட்கும் போது ஆம்மா அவர் ஜென்ரல் தான் படிச்சார் ஆப்ரேஷன் சர்ஜரிங்களா எதுவும் படிக்கல அப்படின்னு ப்ரூவாவும் ஆகுது சரின்னு அந்த சிவகுமாரை பத்தி கேட்கணும் அப்படின்னாக்கா அங்க இருக்கிற ஒரு வேலைக்காரர் ஒருத்தருக்கும் ஆஃபீஸ் பியூனு அவனுக்கு சரக்கெல்லாம் ஊற்றி விட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பாவும் சில உண்மைகளை சொல்றான் என்னென்னா அந்த சிவகுமார் வீட்டுக்கு போகும்போது ஒரு மெடிக்கல் புக் இருந்தது இல்லையா ஆக்சுவலி சிவகுமார் காலேஜில் ஜெனரல் படிச்சார் ஆனால் படிக்கும்போதே அவர் வந்து சில தடவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஸ்மிஸ்க்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது சிவகுமார் செல்வராஜ் சேவின் இருக்காரு அவர் யாருனா இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்ஜனா டாப் சர்ஜனாவே இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இவங்க நாலு பேருமே தான் ஒரு கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க கார் ஆக்சிடென்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா அலெக்ஸ் தான் கார் ஓட்டிட்டு போனா அப்போ வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு செல்வர் ராஜவங்க எல்லாமே குடிக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷனுக்கும் ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க ஆல்கஹால் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவரு வாக்கு மூலமா கொடுக்கறாரு இப்ப இவர் சொன்ன உடனே அடுத்ததா கொலகாரம் கொலை பண்ண போறது ஒருவேளை சேவியா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க போலீஸ்காரங்க டீம் உடனே அவரோட வீட்டுக்கு போறாங்க எதுக்காக நான் எல்லாமே இவங்க நாலு பேருக்கு பின்னாடி இருக்கிற ஆளை தான் கொலை பண்ணிக்கிட்டே போறான் சோ அப்படி இருக்கும்போது இறந்தவங்க எல்லாமே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்க பையனோ பொண்ணு அந்த மாதிரி தான் கொலை பண்ணி வச்சிருக்காங்கன்றது நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படி பார்த்தா இன்னும் அலெக்ஸி சேவி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட ரிலேட்டிவ்ல யாரையாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விசாரணைக்காக தான் இப்போ அவங்க வீட்டுக்கு போறாங்க ஆனா அங்க சேவி இல்லை அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்காக வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப்னு சொல்றாங்க இப்ப அடுத்ததா போலீஸ்காரங்க எல்லாமே அடுத்ததா அலெக்ஸோட டீட்டெயில கலெக்ட் பண்ணி அவருக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா அவர் இப்போ ரீச் ஆகல அந்த நம்பருக்கு இப்போ அவரே ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்காராம் நம்ம ஹீரோவை அங்கே போய் பாக்குறாரு சார் நான் இனிமேல் அங்க வர மாட்டேங்க சார் இந்தியாவே வர மாட்டேன் நான் ஃபாரின்ல இருக்கேன் எனக்கு அங்க வர்றதுக்கு பயமா இருக்கு என்ன யாருன்னா கொலை பண்ணிவிடுவாங்களோ சொல்லிட்டு ஏற்கனவே வீட்டில் ஒரு தடவை கல் எடுத்து எரிஞ்சாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இந்த பிரச்சனை எல்லாம் சார் அப்புறம் நான் வந்து உங்களை நேரில் மீட் பண்ண சொல்லி அவர் ஃபோன் காலை கட் பண்ணுறாரு அடுத்தது இங்கே இருக்கிற அந்த சேவியை பார்க்கறதுக்காக தான் நம்ம ஹீரோவோட டீம் வராங்க ஸோ அவர்கிட்ட உங்கள் உசுருக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கே இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட கன்சல் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஏதோ ஒரு புக்கை எழுதியிருக்காரு இந்த சேவி அந்த புக்கையும் வெளியே விடுறதுக்காக மறந்துடாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த பக்கம் வெளியே வந்தோடனே போலீஸ்காரங்க எல்லாருமே சேவியை சுற்றி போடுறாங்க சார் இந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவர் இதை பத்தி கேர்லெஸ் எடுத்துக்கிறார் என்னைக்கா இருந்தாலும் நான் சாக தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு தனியா போயிட்டு அந்த சேவி என்ன பண்றாருன்னா சிவகுமாருக்கு ஃபோன் போட்டு பேசுறாரு ஃபோன் போட்ட உடனே அந்த ஆசிலர் எல்லார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இறந்தவங்களோட எல்லாருக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் காரணம் ஒன்னு இருக்கு அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் வேலை பார்க்கறாள் அந்த வாட்ச்மேன் அவனுக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவனுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான் கட் நம்ம ஹீரோக்கு இன்னொரு தகவல் ஒண்ணு வருது என்னன்னா அந்த ஃபாரின்ல இருந்தாருலே அலெக்ஸ் இப்போ அவரோட நம்பர்ல ட்ராக் பண்ண உடனே அவரு இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிற மாதிரி தெரிய வருது சோ இப்போ உடனே அந்த லொகேஷனுக்கு போறாங்க சோ அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாருமே சுத்தி போறாங்க ஆனா கடைசியா ஒரு மெயில் ஒண்ணு அனுப்பிட்டு இருக்காரா யாருக்கு நான் அனுப்புற மெயில் இதுவா கூட கடைசியா இருக்கும்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போதே அங்க லைட் ஆஃப் அது அப்படியே அடுத்தது பார்த்தா இந்த பக்கத்துல அந்த டாடா ஏசி பொலிரோ ஒண்ணு வருது சோ அதுல இருந்து நிறைய பேர் இறங்க ஆரம்பிக்கிறாங்க சோ இறங்கணும் நம்ம ஹீரோவோட போலீஸ் டீம் எல்லாமே அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் சொல்லி போறாங்க

விசாரணை பண்றாங்க போலீஸ்காரங்க ஆனா விசாரணையில அது எனக்கு தெரியாது ஆனா நான் முதல்ல கொலை முதல நினைச்சதே அலெக்ஸ் தான் ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன புடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவான் பாட்டு பாடுறான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடுறான் அவனால சரியா பேச கூட முடியல இந்த பக்கம் போலீஸ்காரங்க அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஹையர் ஆபிசர் சொல்றாரு அந்த அலெக்ஸ் எங்க இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த மெடிக்கல்ல மெடிக்கல் ஒருத்தவன் இந்த பிணவரையில ஒரு வாட்ச்மேன வேலை பார்த்தா இல்லையா அவங்க உங்களோட ஒய்ஃப் இங்க இருக்கிற ஐயர் ஆபீஸ்ட்ட ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுக்கலாம் சொல்லி வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி நல்ல ஹைட்டா சவப்பா ஒரு ஒருத்தர் வந்தாரு அவரும் டாக்டர் தான் சொன்னாரு எங்க வீட்டுக்கார்ட்ட எதைய காமிச்சு இவங்க எல்லாம் யாரு இந்த அலெக்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு எங்க வீட்டுக்கார எது சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த அம்மா அந்த டாக்டருக்கா சொல்லிது சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற போலீஸ்கார அந்த டாக்டரோட ஹாஸ்பிடல் பேர் அடிச்சோட ஓனரா இருக்காரு சோ அவரோட போட்டோ காமிச்சு இவங்க சொல்லி கேட்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கன்ஃபார்ம் பண்ணுது இப்ப உடனே போலீஸ்காரங்க டீம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரையும் கஸ்டடி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க விசாரணையில இந்த போட்டோல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும்போது இவர் யார் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாளா கொலை பண்ண அந்த கொலையாளியே யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாரு நம்ம ஹீரோக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கு விசாரிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் தான் இந்த டாக்டரோட அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க அதே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க சோ படிச்சவங்க இறந்து போயிட்டாங்களாம் சோ அதை பத்தி தான் கேட்கறதுக்காக நான் விசாரிச்சேன் எங்க அக்கா வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ண மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு இருந்துச்சு அவளோட புக்ல இருந்துச்சு அதனாலதான் அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு அந்த போட்டோவையும் கொடுக்கறாரு அந்த போட்டோவும் நம்ம ஹீரோ வளைச்சு வளைச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு பார்த்ததுல அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செடி இருக்கு அந்த செடி நம்ம அலெக்ஸ் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அதே வீட்டுல இருந்தது சோ இந்த போட்டோ அலெக்ஸோட வீட்டுல நம்ம எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது சோ இப்ப பிரச்சனை சேவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனா சேவி இப்ப இங்க ஒருத்தர் கொலை பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அவரு தான் நம்ம மம்முட்டி சார காமிக்கிறாங்க அவரு சேவியோட கையில மார்க்க போட்டு அப்படியே கத்தியாலே கிழிக்கிறாரு அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவரை சுட்டுறாங்க கையில துப்பாக்கி குண்டு பட்டுதா அங்கே கீழே விழுறாரு சோ கீழே விழுந்தவொடன அவரை லாக்கப்ல எடுக்குறாங்க சோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க இவர்தான் உண்மையால கொலை ஆளையா சொல்லி ஒரு பக்கம் மீடியாக்காரங்க பேசுறாங்க இப்போ அந்த வாய் பேச முடியாதவனும் அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம மம்மிட்டி சாரையும் கூட்டிட்டு உக்கார வச்சு விசாரணை பண்றாங்க நீங்க யார் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது ஆக்சுவலி நம்ம மம்மிட்டி இருக்காருல்லே இவர் பேரு தாங்க உண்மையாலுமே அலெக்ஸு அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவர் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டா இவரு ரெடி பண்ண ஆளு தான் ஃபாரிக்னு அமுச்சது அவர்தான் அவர் அமுச்சிட்டு அவர் பேர்ல இவர் எல்லா கொலையிலும் பண்ணிட்டு இருக்காரு சொல்றாரு ஆனா உண்மையில அலெக்ஸே நம்ம மம்மிட்டி சார் தான் இப்போ அவரு ஒரு பிளாஷ் பேக் ஆரம்பிக்கிறாங்க இந்த வாய் பேச முடியாம இருந்துச்சு இல்ல அவனுக்கு தொண்டையில ஒரு ஆபரேஷன் பண்ணணும்ன்றதுக்காக இருந்தார் இல்லையா அவரை பத்தி ஒரு பிளாஷ் பேக் இவரே சொல்ல ஆரம்பிக்கிறார் முன்னாடி நம்ம அலெக்ஸ் சிவகுமார் சேவி இப்போ வாய் பேச முடியாம இருக்கார் இல்லையா கிருஷ்ணா ஜோசப் இவர் எல்லாருமே ஒன்னா படிச்சவங்க தான் மெடிக்கல் ஸ்டூடண்ட் நம்ம வாய் பேச முடியாத இவர் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாருங்க அது மட்டும் இல்லாம அந்த பாட்டு பாடும்போது போது அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே இவரோட பாட்டுக்கு அடிமை அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல நம்ம சேவி இருக்கார் இல்லையா அவரு அதே காலேஜில் படிச்ச ஒரு பொண்ணை ரூட் விட்டு தாவடிச்சுக்கிட்டு ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருப்பார் இந்த பக்கத்தில் நம்ம அலெக்ஸு ரொம்ப நல்லவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ல ரொம்ப நல்ல பேர் இருக்கு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்லேயே நல்லா சர்ஜரிங் பண்ணுற ஒரே ஆள் நம்ம அலெக்ஸ் தான் இருந்தாலும் அலெக்ஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் ஆயிடுது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கத்தில் நம்ம ஆள் ரொம்ப நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு அவனுக்கு தொண்டையில் ஒரு கட்டி வந்துடுது அந்த கட்டியால் என்ன பண்ணுறது தெரியாமல் சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கிற டாக்டர் சொல்லிடுறாங்க அந்த ஆப்ரேஷன் கூட நம்ம அலெக்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டாக்டரும் சொல்கிறாங்க ஸோ இந்த பக்கத்தில் நம்ம அலெக்ஸ் அவங்களோட காதலியை கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க ஆனால் இந்த பக்கத்தில் செல்வராஜும் சேவியும் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு அந்த அலெக்ஸ் அலெக்ஸ்னு இந்த காலேஜ் அலெக்ஸ் தாண்டா பண்ணுது அலெக்ஸ் மட்டும் பெரிய சர்ஜரி தான் ஆனால் பாரு தொடக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் மட்டும்தான் இருக்கிறோம் நம்மளா என்னடா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவன் பேசிட்டு இருக்கான் அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணன் அவரை கூட்டிட்டு போறாங்க சின்ன ஆப்ரேஷன் தான்ப்பா ஒன்னும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அலெக்ஸா பண்ண சொல்றாங்க பண்றதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை நீ நல்லா பாட்டு பாடு பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதால்ல அவரும் அழகா பாட்டு எல்லாம் பாடுறாரு இப்போ விடிஞ்சா ஆபரேஷன் அதே நேரத்துல தன்னோட காதலி ஊருக்கு போயிட்டு வர்றதா சொல்லிட்டு அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா ஊருக்கு போறாங்க சரின்னு அடுத்த நாள் காலையில ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அவருக்கு தொண்டையில ஆப்ரேஷன் பண்ணி டிச்சிங் எல்லாம் போட வைக்கிறாங்க அதே நேரத்தில் பக்கத்துல சேவி இருக்காரு சேவி இருக்கிறத அந்த கங்கூச கட் பண்ண சொல்லி கத்திரிக்கோலை கொடுப்பாரு அவர் கையில அலெக்ஸ் மேல இருந்த வெறியில சேவி என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட தொண்டையில கட் பண்ணி விட்டுறாங்க சேவிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப அடுத்து டாக்டர்ஸ் எல்லாமே கூட சுத்தி வந்து நிக்கிறாங்க அவரால் வாய் பேச முடியாம போயிடுச்சு அழுகவும் செய்யறாரு சுத்தமா பேச முடியாம போயிடுச்சு இப்ப மெடிக்கல் டீம் எல்லாருமே சேர்ந்து நம்ம சேவிய இனிமே நீ கத்தியே பிடிக்க கூடாது உன டிஸ்மிஸ் பண்றோம் சொல்லி காலேஜ்ல டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் நம்ம அலெக்ஸ் இதுக்கு காரணம் நீ தானே நீ எதுக்கு அவனை விட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம அலெக்ஸையும் திட்டிடுறாங்க திட்டது மட்டும் இல்லாம அலெக்ஸுமே கொஞ்சம் காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க பாவம் உட்காந்து அழுகுறாரு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பக்கத்துல சேவியும் செல்வராஜ் எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் அவனுங்க இருக்கிறானுங்க அவனுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அலெக்ஸ் லவ் பண்றது அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு தெரியும் அப்பப்ப காசு எல்லாம் இந்த பக்கத்துல உங்களோட லவர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அலெக்ஸ் அந்த வாட்ச்மேனு கூட்டிட்டு வரான் கூட்டிட்டு வந்த அடுத்த நிமிஷம் பவர் கட் ஆகுது அந்த பிணவரையில தான் கட் ஆகுது கட்டான அடுத்த நிமிஷமும் இங்க இருக்கிற இந்த சேவி செல்வராஜ் அவனுக்கு எல்லாம் சேர்ந்து நம்ம அலெக்ஸ் அடிச்சிடறானுங்க அடிச்சது அவனை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டானுங்க ஏன்னா இந்த காரணத்துக்கு அவனுக்கு தானே அலெக்ஸ் தானே காரணம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெறியில் அவன் அடிச்சு அவனுக்கும் இந்த ஆல்ககால இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு விட்டுறாங்க போட்டது மட்டும் இல்லாம இவனுக்கு ஏதாவது பெருசா நம்ம ஆபரேஷன் பண்ணணும் இவன் தான் பெரிய ஆபரேஷன் காரன் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பேசுறாங்கல்ல அதனால இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்கானுங்க தலையிலேயும் பயங்கரமா அடிச்சிடறானுங்க இவனுக்கு பெருசா எந்த ஆபரேஷன் பண்ணதானா வாசக் டமி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் அத பண்ணிட்டா இவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவனுங்க சொல்லி சிரிச்சுட்டு இருக்கானுங்க ஆனா அதே நேரத்துல அவர் அதுக்கு விடல சரின்னு ஒரு வழியா அவனை தூக்கி கார்ல போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க கிளம்பும்போது போது கூட வந்தவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுறாங்க அந்த வாட்ச்மேனுக்கு காசு கொடுத்து இங்க நடந்தது எதுவுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு அப்படியே அனுப்பிச்சு விட்டுறானுங்க கார்ல ஒரு பக்கம் நம்ம சேவி தான் நம்ம அலெக்சா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு வேணும்னே அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துல போய் காரை இடிக்கிறாரு இடிச்ச அந்த அதிர்ச்சியில காரு கண்ணாடியில இருந்து உடஞ்சு வெளியே வந்து அங்க இருக்கிற மரத்துல அலெக்ஸ் தலை மோதி பயங்கர அடிப்பட்டுருது அடுத்த நாள் காலில் அலெக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போச்சு ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களோட காதலி இப்ப வராங்க தன்னோட காதல் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க கொஞ்ச நாள் போகுது என்னதான் பண்ணாலும் இவருக்கு பழைய நினைவு எல்லாம் வராது அதனால நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் சொல்லிட்டு நம்ம அலெக்ஸோட அம்மா கிட்டே சொல்லிடுறாங்க டாக்டர் இதனால மன உடஞ்ச காதலி தன்னோட காதலோட நினைவு கொடுமை இனிமேல் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல ஆனா கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நம்ம அலெக்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு நினைவுகள் வந்தாலும் முழுசா வரல சில விஷயங்கள் புரியவும் ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள் நம்ம அலெக்ஸ் டிவியில ஏதோ பாத்துட்டு இருக்காரு அப்போ ஒரு ப்ரோகிராம் ஒன்னு நடக்குது அந்த ப்ரோக்ராம்ல நல்லா பாடிக்கிட்டு இருந்த ஒரு ஆளால திடீர்னு ஒரு ஆபரேஷனால பாட முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா அவரை காமிக்கிறாங்க அவரை காமிச்ச உடனே தான் நம்ம ஹீரோக்கு பழைய நினைவு வருது சோ நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவனுக்கு நாம தானே ஆபரேஷன் பண்ணி அவனால பாட்டு பாட முடியாம அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் ஞாபகத்துக்கு வருது இந்த சேவி இந்த செல்வராஜ் நம்மள அடிச்சது அவனுக்கு தான் நம்மள இந்த நிலமைக்கு ஆளாக்கிட்டானுங்க அது மட்டும் இல்லாம தன்னோட காதலி இறந்து போன விஷயமே நம்ம ஹீரோக்கு அப்பதாங்க தெரிய வருது சோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சேவி செல்வராஜ் இவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஹீரோ கிட்ட சொல்லி நம்ம அலெக்சோ இங்க இருக்கிற டீமே கண் கலங்கி நிக்குது இன்னொரு பக்கத்துல அந்த புரோகிராம் பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு என்ன தெரியுதா நான் தான் அலெக்ஸ் உனக்கு இந்த நிலைமைக்கு காரணமானது நான் இல்லைடான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் எல்லா ஆப்ரேஷன் ஆபரேஷன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையெல்லாம் எல்லாம் சேவி சாக வேண்டியவன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அலெக்ஸ் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க அடுத்தது இந்த பக்கத்துல சேவியும் வராரு நம்ம ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அலெக்ஸ் கிட்டையும் அவன் ஃப்ரெண்டு கிட்டையும் போயிட்டு உக்காந்துருக்கிறாரு சேவி இவங்க ரெண்டு பேருமே அடையாளமே தெரியல யாரா நீங்கன்னு கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்ல உடனே ஓஹோ நீங்க தானா அன்னைக்கு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லேயே சொன்னாங்க கடைசியாக நான் கத்தி எடுக்க ஆனால் இன்னைக்கு நான் தான் டாப் போஸ்ட் சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெருமை பேசிக்கிறாரு இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு அது உன்னோட குற்றம் கொஞ்சம் குடும்பம் இல்லாமல் இருக்குல்ல நிலா மனுஷனே இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் திட்டுறாங்க இனிமேல் ஒன்னால என்னடா பண்ண முடியும் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி போறாரு அவர் ஒரு புக்கை வெளியிடறது இருந்தார் இல்லையா அதுக்கான மேடையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்துல நம்ம நம்ம அலெக்ஸையும் அந்த கிருஷ்ணனையும் அரெஸ்ட் பண்ணி டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த பக்கத்துல மேடை பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம சேவி பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம ஃபாரஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் காலில் வந்தோடனே ஏற்கனவே நிறைய கொலை நடந்துச்சு இல்லையா அந்த சேவி கையில அறுக்கும் ஒரு ப்ளெட் டெஸ்ட் ஒன்னு சாம்பலுக்கு அனுப்பி இருப்பாங்க அதுல வந்துட்டு ஒரு வித்தியாசமான கெமிக்கல் ஒன்னு கலந்துருக்குது அந்த கெமிக்கல் மனுஷனோட ஹியூமனுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஏழு நாளுக்குள்ள அவங்க அவுட்டு அதுக்கான மாற்று மெடிசன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்பதான் நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு மேடையில பேசிக்கிட்டு இருக்க அந்த சேவியையும் பாக்குறாங்க சேவியை பார்த்து அடுத்த நிமிஷம் அவர் இரும்ப ஆரம்பிக்கிறாரு இரும்புனா கொஞ்ச நேரத்துல அவர் அங்கேயே பொத்தினி விழுந்து இறந்து போறாரு சோ இப்போ சேவி இறந்து போயிட்டாரு அவரை காப்பாற்ற முடியல அதே நேரத்துல இந்த பக்கத்துல நம்ம அலெக்ஸோட காதலி இறந்தாங்க இல்லையா அவங்களோட தம்பி தான் வந்துட்டு அந்த அக்காவோட நினைவா ஒரு ஹாஸ்பிட்டல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கத்துல காமிக்கிறாங்க அப்படியே சிவகுமார காமிக்கிறாங்க ஆன்சிலர் ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு வராராம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வைஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆனா அடுத்த நிமிஷமே ஆறாரு ஏதோ ஒரு ஏரி பக்கத்தில் அவரும் இறந்து போய் கிடக்கிறாரு அவருக்கு ஏதோ மெடிசன் யாரு கொடுத்துருக்குற மாதிரி தெரிய வருது இந்த பக்கத்தில் டேஷனுக்குள்ளே இருக்கிறாரு நம்ம ஹீரோ கிட்ட போகும்போது நம்ம அலெக்ஸை ஒன்றே ஒன்று சொல்றாரு அந்த கைதிக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இல்லையா அதை கொஞ்சம் நீங்க விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது அதே கொலகாரங்கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு என் பொண்டாட்டி பிள்ளைங்கள எங்கடா போதச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சார் நீங்க எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க ஆனால் எனக்கு தெரியாது சார் நான் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இப்போதான் நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறாரு டே நீ கொலப்பண்ணி எங்க வச்சிருக்குன்னு நான் கேட்கல எங்க ஒழிச்சு வச்சிருக்குன்னு கேட்கிறேன் நீ என் பொண்டாட்டி பிள்ளைய கொலை பண்ணிட்டு என் பொண்டாட்டியோட ட்ரெஸ்ஸையும் பிள்ளையோட ட்ரெஸ்ஸும் உன்னோட கார் டிக்கிக்குள்ள இருந்தது ரத்த அந்த ரத்த எடுத்து டெஸ்ட் பண்ணது என்னமோ எல்லாமே ஒத்து போச்சு ஆனா பொதுவா ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை வெட்டி கொள்ளனாக்கா பீஸ் பீஸா கொண்டு நீ சொன்ன அப்படி பீஸ் பீஸா வெட்டி கொள்ளனாக்கா அதுல எலும்போட போன்னஸ் கழுவுனா கூட போகாது அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா அதை போலீஸ்காரங்க பண்றதுக்கு மறந்துட்டாங்க ஆனா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அதுல என் ஒய்ஃபோடையும் உன் குழந்தையோடைய எந்த ஒரு டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல அப்ப நீ என் பொண்டாட்டி பிள்ளை எங்க ஒழிச்சு வச்சிருக்க எங்கடா வச்சிருக்க சொல்றா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க தான் நல்லா கண்டுபிடிப்பீங்கள கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ட் டூக்கான லீட கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க இந்த படத்தோட கதை எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த படத்தோட கதையில சந்திப்போம் தேங்க்யூ